அதாவது நம்முடைய யாத்திரையில் ஒரு ஒரு ஃபேஸ் நடந்து முடிந்த பொழுதும் நம்முடைய தலைவர்களுக்கு ப்ரீஃபிங் கொடுத்துட்டு வருவேன். குறிப்பாக தேசிய தலைவர் அவர்கள், நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் அவங்களுக்கு என்ன நடக்குது, யாத்திரை எப்படி போயிட்டுருக்குன்னு. அதனால் இன்றைக்கி டெல்லி போயிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப வருவேன். 3ஆம் தேதி நம்முடைய மாவட்ட தலைவர்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடக்கிறதுக்கு, அப்புறம் 4ஆம் தேதியிலிருந்து பாத யாத்திரை ஆரம்பிக்கும். கான்ட்ரவர்ஷியல் இது இல்லைங்கண்ணா. அதாவது ஏற்கனவே சொன்னது போலன்னா, அசம்பிளி எலெக்ஷன் வேறு, 2021 நடந்து முடிஞ்சிருச்சு. லோக்சபா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 7 மாத காலம் இருக்குது. நானும் ஒரு 4-5 நாட்களாக பார்க்குறேன். நான் சொன்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அப்புறம் இன்னொரு தலைவரை அவர் சொல்லிங்கிறாங்க, இதுக்காகத்தான் கூட்டணிங்கிறாங்க, இன்னொருத்தர் இல்லைங்கிறாங்க. அதனால் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் வரும்பொழுது பேசுவோம். கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவார்கள். ஏன்னா ஒரு கருத்துக்கு பதில் சொல்லிட்டு போனால் அதுக்கு எண்டே இல்லைங்கண்ணா. அரசியல்வாதிகளும் மக்கள் இப்படித்தான் அரசியல் வேண்டும் என்று சொன்னால் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் என்பதில் நான் தெளிவாக இருக்கேன். இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து பின்னாடி இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பொறுமையை தாண்டிட்டோம் அப்படின்னா அது ஒரு மூமெண்ட்டாக மாறுகண்ணா. மூமெண்ட்டாக மாறிட்டு அது இறக்காது, அதுக்கு சாவு கிடையாது. இந்த நேரத்தில் என்னை விட்டுட்டீங்கன்னா என் தோட்டத்துக்கு ஓடி போயிடுவேன். என்னுடைய வேலையை என்னுடைய தோட்டத்தில் செய்யணும் அப்படி, அதுக்காகத்தான் ஒரு ரெசிக்னேஷனே பண்ணிட்டு வந்தேங்கண்ணா. அதனால் அரசியல் பொறுத்தவரை இது பிடித்த அரசியல்வாதியாக இருக்கின்றேன் என்று சொல்வதை விட, மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியலை தவிர வேறு வழி இல்லை என்பதால் அரசியல் இருக்கின்றேன் என்பதுதான் சரியான வார்த்தைங்கண்ணா. நீங்க அப்படின்னு சொன்ன கட்டாயப்படுத்தி இருக்காங்க. அதாவது நம்முடைய யாத்திரையில் ஒரு ஒரு ஃபேஸ் நடந்து முடிந்த பொழுதும் நம்முடைய தலைவர்களுக்கு ப்ரீஃபிங் கொடுத்துட்டு வருவேன். குறிப்பாக தேசிய தலைவர் அவர்கள், நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் அவங்களுக்கு என்ன நடக்குது, யாத்திரை எப்படி போயிட்டுருக்குன்னு. நம்முடைய பாத யாத்திரை ஃபேஸ் 1 முடிந்த பிறகும் ஒரு நாள் போய் ப்ரீஃப் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ தான் பிரேக் இருக்குது நமக்கு. இந்த பாத யாத்திரை பார்த்திங்கன்னா நேற்று, இன்று, நாளை மறுநாள், 4 நாட்கள் பிரேக் இருக்குது. அதனால் இன்றைக்கி டெல்லி போயிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப வருவேன். 3ஆம் தேதி நம்முடைய மாவட்ட தலைவர்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடக்கிறதுக்கு, அப்புறம் 4ஆம் தேதியிலேருந்து பாத யாத்திரை ஆரம்பிக்கணும். இந்த கால்ரவிஸாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டெல்லி போகும்போது அது குறித்து ஏதாவது நம்ம கான்ட்ரவர்ஷியல் இது இல்லைங்கண்ணா. அதாவது ஏற்கனவே சொன்னது போலன்னா, அசம்பிளி எலெக்ஷன் வேறு, 2021 நடந்து முடிஞ்சிருச்சு. லோக்சபா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 7 மாத காலம் இருக்குது. 7 மாத காலம் இருக்கும்போது இப்போதைக்கு எல்லோருடைய நோக்கமும் கூட அவரவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாத்திரை இருக்குது, கட்சியினுடைய உள்கட்டமைப்பு, அதுக்கான தனியாக குழு வேலை செய்கிறாங்க, பூத் அளவில் வேலை செய்கிறாங்க, நம்முடைய ஒன்றிய அளவில் வேலை செய்கிறாங்க. எல்லோரும் கட்சியை வளப்படுத்தக்கூடிய, வலிமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை கையில் எடுத்திருக்கின்றோம். கான்ட்ரவர்சி எதுவும் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய நேரத்தில் அகில இந்திய தலைவர்கள் பேசுவார்கள். ஏன்னா ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை சொல்லி அதுக்கு வந்து எங்கே போய் முடியும்னு தெரியாதுங்கண்ணா. கருத்து சொல்லிகிட்டே இருக்கலாம். நானும் ஒரு 4-5 நாட்களாக பார்க்குறேன். நான் சொன்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அப்புறம் இன்னொரு தலைவரை அவர் சொல்லிங்கிறாங்க, இதுக்காகத்தான் கூட்டணிங்கிறாங்க, இன்னொருத்தர் இல்லைங்கிறாங்க. அதனால் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் வரும்பொழுது பேசுவோம். பாலிடிக்ஸ்னாவே நிறைய நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் தான் பாலிடிக்ஸ். பாசிட்டிவிட்டி குறைவாக இருக்கும். கருத்துக்கள், தாக்குதல்கள், அதற்கு பதில் கருத்து, இப்படி தான் அரசியல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் நீங்களும் பார்த்தீங்க, 1 மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை. இதைத்தான் நான் அரசியல் ரொம்ப எதிர்பார்க்குறேன்னா. இதை வந்து நாம் ஒரு முழு நேர அரசியலாக இதை பார்க்க வேண்டும் என்று. மற்றபடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவார்கள். ஏன்னா ஒரு கருத்துக்கு பதில் சொல்லிட்டு போனால் அதுக்கு எண்டே இல்லைங்கண்ணா. நான் சொல்கிற கருத்துக்கு ஒரு பதில் கருத்து வரும், பதில் கருத்துக்கு நான் ஒரு கருத்து சொல்லுவேன். அது தேவையில்லாத வேலை என்று பார்க்கின்றேன். அரசியல்வாதிகளும் மக்கள் இப்படித்தான் அரசியல் வேண்டும் என்று சொன்னால் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் என்பதில் நான் தெளிவாக இருக்கேண்ணா. மக்கள் வந்து இப்படித்தான் எனக்கு அரசியல் வேணும், இந்த மாதிரி அரசியல்வாதியைத்தான் நான் ஆதரிப்பேன் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் மாறுவாங்க. கட்சி அடிப்படை இல்லாமல், சித்தாந்த அடிப்படை இல்லாமல் எல்லோரும் மாறுவாங்க. அதற்கான விதை என் பேச்சில் அந்த விதையை போடுறாங்க. நான் என்னை போல் பல பேர் அந்த விதையை போடுறாங்க. அது வளர்ந்து மரமாகும் வரை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்குன்னு மிச்சவங்க வந்து தப்பான அரசியல் பண்ணுறாங்க, நாங்கள் தான் சரியான அரசியல் பண்ணுறோன்னு நான் சொல்லிங்கண்ணா. எல்லோரும் அவங்கவுங்க காலகட்டத்துக்கு ஒரு அரசியல் பண்ணி பார்த்தாங்க. இன்னும் 2023க்கு மேலே தேவைப்படுற அரசியல், பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம், தமிழ்நாடு $1 trillion எக்கானமி நோக்கி போதுங்கன்னா, பெரிய ஊர், 8 கோடி பேர் இருக்கும், இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம், சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து இருந்துகிட்டு இருக்கோம், தமிழ்நாடு தூய்மை அரசியலுக்கு இலக்கணமாக இருக்க முடியும். ஏன்னா கர்மவீரர் காமராஜர் ஐயா வாழ்ந்த பூமி அது. அதற்கு இளைஞர்கள் பெருமளவில் வரணும், யாத்திரைக்கு வர்றாங்க. எந்த அளவுக்கு அதை அரசியல் இயக்கமாக மாற்றுறது அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அவங்க வந்து பார்க்குறாங்க, யாத்திரையில் ஒரு தலைவரை பார்க்குறாங்க, பேச்சை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தில் இன்வால்வ் ஆகணுமான்னு யோசிப்பாங்க, ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணுமான்னு யோசிப்பாங்க. அதுவரை பொறுமையாக இருந்து நம்ம அவங்கள கைடு பண்ணி கொண்டு போகணும். அந்த பொறுமையை தாண்டிட்டோம் அப்படின்னா அது ஒரு மூமெண்ட்டாக மாறுங்கண்ணா. மூமெண்ட்டாக மாறிட்டு அது இறக்காது, அதுக்கு சாவு கிடையாது. அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் பல்வேறு பகுதியில் பால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைங்கன்னா இந்த நேரத்தில் என்னை விட்டுட்டிங்கன்னா என் தோட்டத்துக்கு ஓடி போயிடுவேன். எனக்கு இதை விட எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறது, என்னுடைய வேலையை என்னுடைய தோட்டத்தில் செய்யணும் அப்படி, அதுக்காகத்தான் ஒரு ரெசிக்னேஷனே பண்ணிட்டு வந்தேங்கன்னா.
கால போக்கு கால சூழல் ஏனா நீங்க நினைக்கிறது லைஃப்ல எதுமே நடக்காது நீங்க ஓடி போயிரவே அப்படினு சொன்ன கட்டாயப்படுத்தி இருக்காங்க கட்டாயப்படுத்தி இல்லனே அரசியல்ல இருக்கணும்னு இருக்கேன் சில மாற்றத்தை கொண்டு வரவருக்கு அரசியல் ஒரு டூலா பார்க்கறங்கனா ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருந்தேன் 9 மாதங்கள் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அது ஒரு டூல் அது பாசிட்டிவான டூல் அரசியல பொறுத்த வரைக்கும் ஒரு 70% நெகட்டிவ் 30% பாசிட்டிவ் ஏனா இதுல வந்து அந்த ஆக்ரோஷமான உணர்வுகள் சித்தாந்த அடிப்படையில் சண்டை தனிமனித தாக்குதல் தாண்டி நிக்கணும் இது கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக இருக்கிற ஃபீல்டு மற்ற ஃபீல்டு மாதிரி பாசிட்டிவ் இல்லை ஆனாலும் இதில் கிடைக்கக்கூடிய சேஞ்ச் என்பது மற்ற ஃபீல்டை விட வேகமாக கிடைக்கும் ஒரு ஒரு தன்னார்வ குழுவில் வந்து நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் எடுக்கக்கூடியது அரசியலில் வந்து ஒரு 2 மாதத்தில் கிடைக்கும் அதனால் அரசியல் பொறுத்தவரை இது பிடித்த அரசியல்வாதியாக இருக்கின்றேன் என்று சொல்வதை விட மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியலை தவிர வேறு வழி இல்லை என்பதால் அரசியல் இருக்கின்றேன் என்பது தான் சரியான வார்த்தைங்கண்ணா பாஜகவில் இணைஞ்சிருக்காரு நெடுங்குன்ற சூர்யா அப்படியாங்கண்ணா எனக்கு தெரியாது நான் எம்பாட்டுக்கு பாத யாத்திரையில் போயிட்டு இருக்கேன் அண்ணே கட்சியில் இணையிறாங்க கட்சியில் வந்து சேர்றாங்க ஒரே ஒரு குறியீடு என்ன அப்படின்னாங்கன்னா முன்னாடி இணையில எனக்கு தெரியாது நான் யாரும் இணைக்க சொல்லி சொல்கிறது இல்லைங்கண்ணா சில குறியீடுகள் வைத்திருக்கின்றோம் இந்த மிக முக்கிய குறியீடு என்ன அப்படின்னாங்கன்னா அரசியல் வந்த புதிதில் நானும் கூட வெள்ளை கருப்பாக சமுதாயத்தை பார்த்தேன் நல்லவங்க கெட்டவங்க ஏன்னா அது போலீஸ்காரனாக இருந்து வந்திருந்தேன் என்னை பொறுத்தவரை சரி தப்புன்னு பார்த்தேன் அரசியல் வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளில் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுங்கன்னா சில பேர் வந்து பாலிட்டிக்ஸை ஒரு பவர் கேமாக பயன்படுத்திக்கிறாங்க அரசியல் மூலமாக ஆதாயங்களை தேடி தான் பவர்ஃபுல் பர்சன்னு காட்டணும்னு நிறைய பேர் வர்றாங்க இல்லைன்னு நான் சொல்லலை இன்னும் சில பேர் தவறான மனிதர்களாக இருந்தாலும் கூட தன்னை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க வாய்ப்பாக பார்க்குறாங்க இன்றைக்கி யாரை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா இன்றைக்கி யார் கட்சியில் சேர்ந்திருந்தாலும் கூட தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்துட்டு கட்சிக்கு வந்திருக்காங்க நான் நல்லவனாக இருப்பேன் நான் சில வேலைகள் செய்ய மாட்டேன் நான் மக்கள் பணியில் ஈடுபட போகிறேன் இத்தனை நாளாக என்னோடய எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக போயிருச்சு நான் பாசிட்டிவாக மாற்றி காட்டுறேன் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பதாக நான் பார்க்குறேன் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்